எந்த ஒரு குறிகுணங்களுமே ஏற்படுத்தாமல், உடம்புல எந்த ஒரு உபாதைகள் தொந்தரவுகள் எதுவுமே ஏற்படுத்தாமல் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக வந்து நம்ம தூங்கிட்டே இருக்க சொல்லும். சர்க்கரை வியாதி மொத்த மொத்த பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் வந்து யூரின் வந்து கழிகிறது ரொம்ப அதிகமான அளவில் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை வியாதி வந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னாவே ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு நார்மல் பாடி செக்கப்பு இல்லை சும்மா வேறு ஏதாவது ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது போயிருப்பாங்க, திடீர்னு சுகர் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த டைம் வந்து நிறைய பேர்த்துக்கு சுகர் இருக்கும். அன்னோண்டா சில பேர்த்துக்கு வந்து எந்த ஒரு குறிகுணங்களுமே ஏற்படுத்தாமல், உடம்புல எந்த ஒரு உபாதைகள் தொந்தரவுகள் எதுவுமே ஏற்படுத்தாமல் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாத காரணம்னால தான், அவங்களுக்கு வந்து சரியான அளவில் கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து சிதைப்படவில்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு சுகர் அதிகரித்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதை திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக போய் அவங்க வந்து ஒரு லேப்லேயோ ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அவங்க வந்து கண்டுபிடிச்சிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிம்டம்ஸு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும், அந்த குறிகுணங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். என்னென்ன மாதிரி அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக வந்து நம்ம தூங்கிட்டே இருக்க சொல்லும். ஒரு வேலையை வந்து ஒரு ஆர்வத்தோடு செய்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஃபஸ்ட்டு இருக்காது. இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். அதை செய்ய முடியல அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல சுத்தமாக ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது, உடம்பு பலம் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அது வந்து எதனால் அப்படின்னா நம்ம சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா ஏழு உடற்கட்டுகளும் நம்மளுக்கு பாதிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு உடற்கட்டுகளும் நம்மளுக்கு பாதிக்கப்படுறப்போ உடல் சோர்வு, அசதி, ஒரு மாதிரியான மயக்கம், தலை சுற்றல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக வந்து நம்மளுக்கு நாக்கு வந்து நம்மளுக்கு வறட்சியாகும். நாக்கு வறட்சி ஆக என்னாகும் அப்படின்னா அதிகப்படியாக வந்து தண்ணீர் வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சி வந்து நம்மளுக்கு உருவாகும். அதிகப்படியாக நம்ம தண்ணீர் எடுக்கிறப்பையும் நம்மளுக்கு யூரின் அவுட்புட் அதிகமாகும். சர்க்கரை வியாதி மொத்த மொத்த பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் வந்து யூரின் வந்து கழிகிறது ரொம்ப அதிகமான அளவில் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து அடக்க முடியாத அளவுக்கு யூரின் வந்து போவாங்க. டைப் 1 டயபெட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா யூரின் வந்து அடிக்கடி அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா உடனே இறங்கி யூரின் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் அப்படின்ற ஒரு டெண்டன்சியில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் வந்து குத்துறது, கால் எரிச்சல் இருக்குது, கால் வந்து மரத்து போகிறது, கால் வந்து அப்புறம் சாணியில் மிதிச்சா என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, கால் ஊசியால் குத்துற மாதிரி இருக்குது, திகு திகுன்னு பாதை ஃபுல்லாக எரிகிறது, பெரிஃபரல் நியூரைட்டிஸ் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்திருக்கும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு, பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு, அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.